வெல்கம் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கர்வ் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளுக்கு எப்படி கர்வ் சைக்கிள்னு பேர் வந்துச்சுன்னா, இதை டிஸ்கவர் பண்ணவர் வந்து ஹேன்ஸ் கர்வ். அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாருக்கும். அதனால அவர் பேரை வச்சு கூப்பிடுறாங்க, அதான் கர்வ் சைக்கிள். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஏன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த சைக்கிளில் ஒரு இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஸ்டெப்பில் அது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுனால இதுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு பேர் இருக்கு. இது வந்து யூகேரியாட்ஸில் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்குது, அதுக்கப்புறம் ப்ரோகேரியாட்ஸில் சைட்டோபிளாசமில் நடக்குது. இது வந்து ஏரோபிக் ஆர்கானிசமில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் கர்வ் சைக்கிள். இது வந்து ப்ரோகேரியாட்ஸில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானல்ஸ் இல்லை, மைட்டோகாண்ட்ரியா இல்லை. ஸோ அதனால எல்லாமே சைட்டோபிளாசம்லேயே நடந்துடும், அலாங் வித் கிளைகோலிசிஸ் அடுத்து வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் தான் வந்து இந்த சைக்கிளோட ஃபர்ஸ்ட் மெம்பர். அது நம் அது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ ஆல் என்சைம்ஸ் ஆஃப் கர்வ் சைக்கிள் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த மேட்ரிக்ஸ். எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும், ஆனால் எக்ஸெப்ட் ஒரு என்சைம் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ். இது வந்து மார்க்கர் என்சைம்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம் மட்டும்தான் வந்து இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல இருக்குது. மற்ற எல்லா என்சைமும் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் எல்லா என்சைமும் இருக்கும். இப்போ ஒரு டேர்ன் ஆஃப் கர்வ் சைக்கிள், அதாவது ஒரு சுற்று சுற்றிட்டு வரும்போது இந்த கர்வ் சைக்கிள் என்னென்ன வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி அவங்க எல்லாருக்கும் தெரியுது வந்து எனர்ஜி ஹீல்டிங் சைக்கிள் தான். ஸோ இந்த சைக்கிளோட முடிவில் நமக்கு என்னென்ன எனர்ஜி லெவல்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து 4 டீஹைட்ரோஜினேஷன் கிடைக்குது. அதாவது டீஹைட்ரோஜினேஷன்னா நமக்கு வந்து NADH, FADH, அதாவது டீஹைட்ரோஜினேஷன். அதுக்கப்புறம் 2 டீகார்பாக்சிலேஷன் கிடைக்குது, அதாவது ரெண்டு டைம் ஒரு சைக்கிள் சுற்றி வெளியே வரும்போது ரெண்டு டைம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரைலேஷன் இருக்குது. ஓகே, இப்போ சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரைலேஷன், ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரைலேஷன் அப்படின்னு ஃபாஸ்பரைலேஷன் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரைலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிபி வந்து டைரக்டாக சிந்தசிஸ் ஆகிடும். அதே இது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரைலேஷனில் ஏடிபி வந்து NADH, FADH அப்படிங்கிற மூலமாக ஏடிபி கிடைக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு NADH வந்து 3 ATPக்கு ஈக்குவல் அண்ட் ஒரு FADH வந்து 2 ATPக்கு ஈக்குவல். இந்த மாதிரி இன்டெரக்டாக ஏடிபி வர்றதை வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரைலேஷன் சொல்லுவாங்க. ஸோ கர்வ் சைக்கிளில் வந்து நமக்கு 4 டீஹைட்ரஜினேஷன் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரைலேஷன் கிடைக்குது. அடுத்து கர்வ் சைக்கிளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வர்றது வந்து லிங்க் ரியாக்ஷன். ஸோ இந்த லிங்க் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, பைருவேட் வந்து அசிட்டைல் கோஎன்சைம் ஏவா மாறுறது தான் லிங்க் ரியாக்ஷன். இதுலேயும் வந்து நமக்கு ஒரு டீஹைட்ரஜினேஷன் நடக்கும். இந்த டீஹைட்ரஜினேஷனையும் சேர்த்து தான் 4 நான் அங்கே சொன்னேன். இப்போ வந்து நம்ம கர்வ் சைக்கிளுக்குள்ள மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 3 இருக்கும். ஸோ இந்த அசிட்டைல் கோஎன்சைமியை தான் வந்து இந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. இது வந்து சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக கண்டென்சேஷன் ஆகி சிட்ரேட்டாக மாறுது. இதனால இதுக்கு அதுக்கப்புறம் இந்த சிட்ரேட் தான் ஆக்சுவலி சிட்ரிக் ஆசிட், அதனால தான் இதுக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு ஒரு பேர் இருக்கு. இந்த சிட்ரேட் வந்து டீஹைட்ரேஷன் மூலமாக எக்கோனிடேஸ் என்சைம் மூலமாக சிஸ் எக்கோனிடேட் ஆகுது. அது வந்து மறுபடியும் எக்கோனிடேஸ்ங்கிற என்சைம் மூலமாக ஐசோசிட்ரேட் ஐசோசிட்ரேட் ஆகுது. அது வந்து மறுபடியும் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜினேஸ் மூலமாக ஆல்பா கீட்டோ குளூட்ரேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோசிட்ரேட்டுக்கு வந்து 6 கார்பன் இருக்கும், ஆனால் ஆல்பா கீட்டோ குளூட்ரேட்டுக்கு வந்து 5 கார்பன் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டதுனால இந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரு கார்பன் வந்து கம்மியாயிடும். ஸோ இது ஆல்பா கீட்டோ குளூட்ரேட் வந்து 5 கார்பன் காம்பவுண்ட், அதே இது ஐசோசிட்ரேட் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு NADH கிடைக்குது. இப்போ ஆல்பா கீட்டோ குளூட்ரேட் வந்து நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக நமக்கு சக்சினல் கோஎன்சைம் ஏ கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 கார்பன் காம்பவுண்ட், ஏன்னா இங்கேயும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுச்சு, இங்கேயும் நமக்கு வந்து ஒரு NADH கிடைக்குது. இந்த மாதிரி டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருந்துச்சுனாவே நமக்கு வந்து NADH கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே கூட பாருங்கள் டீஹைட்ரோஜினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FADH கிடைக்குது. ஸோ ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரைலேஷன் நடக்கிறதுல வந்து நீங்கள் இந்த டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சக்சினைல் கோஎன்சைம் ஏ வந்து சக்சினேட்டாக மாறுது பை கிவிங் அவுட் ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஒரு ஜிடிபி. ஜிடிபி வந்து ஏடிபிக்கு ஈக்குவல், அது வந்து அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட், இது குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து சக்சினேட் வந்து டீஹைட்ரேஷன் மூலமா நமக்கு வந்து ஃபியூமரேட்டா மாறுது பை கிவிங் ஒரு எஃபிடிஹெச் கொடுக்குறது. ஸோ ஒரு எஃபிடிஹெச் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரெண்டு ஏடிபிக்கு சமம். இந்த ஃபியூமரேட் வந்து ஃபியூமரேஸ் என்சைம் மூலமா மேலேட் ஆகுது. மறுபடியும் அந்த மேலேட் வந்து மேலேட் டீஹைட்ரஜனேஸ் என்சைம் மூலமா ஆக்சாலோ அசிடேட் கொடுக்குது. இங்கே வந்து டீஹைட்ரஜனேஸ் இருக்கு, ஸோ கண்டிப்பாக ஒரு என்டிடிஹெச் ரிலீஸ் ஆகும். இது வந்து நீங்கள் இந்த சைக்கிள் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பைஹார்ட் படிக்கணும். ஏன்னா வந்து சப்போஸ் கொஸ்டின் எப்படி வரலன்னா ஃபியூமரேஸ்க்கு அப்புறம் என்ன ஃபியூமரேஸ் வந்து ஃபியூமரேட்ஸ் என்சைம் வந்து ஃபியூமரேட் மேலே ஆக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ வந்து மேலேட் கொடுக்குது. அப்புறமாட்டி எத்தனை என்ஐடிஹெச் ரிலீஸ் ஆகுது, எத்தனை ஜிடிபி ரிலீஸ் ஆகுது, எத்தனை எங்கெங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் தான் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சைக்கிளை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அவுட்கம்ஸ் ஆஃப் கர்வ் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வ் சைக்கிள் வந்து என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜிடிபி கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஏடிபி நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஒரு எஃபிடிஹெச் கிடைக்குது, இந்த எஃபிடிஹெச் வந்து ரெண்டு ஏடிபிக்கு சமம். அதே மாதிரி ரெண்டு டைம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, அப்புறம் நாலு என்ஏடிஹெச் கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 12 ஏடிபி. ஏன்னா ஒரு என்ஏடிஹெச் வந்து மூணு ஏடிபிக்கு சமம். அடுத்து நெட் கெயின் ஆஃப் ஏடிபி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃபிடிஹெச் என்ஏடிஹெச் இதெல்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெட் கெயின் ஆஃப் ஏடிபி மட்டும் எத்தனை நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஏடிபி ஒரு சைக்கிளில் கிடைக்குது. அதாவது 12 வந்து கர்ப் சைக்கிள்லையும் 3 வந்து லிங்க் ரியாக்ஷன்லையும் கிடைக்குது. ஏன்னா லிங்க் ரியாக்ஷனில் ஒரு என்ஏடிஹெச் ரிலீஸ் ஆகுது, அதனால 3 ஏடிபி கிடைக்குது. ஸோ 12 பிளஸ் 3 15 மொத்தம் கிடைக்குது. இப்போது ஒரு ஒரு காம்பவுண்ட் ஆஃப் கர்வ் சைக்கிளும் வந்து ரெண்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம கிளைக்கோலைசிஸ் முதல்ல பார்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த கிளைக்கோலைசிஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு கடைசியில் 2 பைருவேட் கிடைக்கும். ஸோ 2 பைருவேட் கடைசியில் என்ன ஆகும்னா நமக்கு ரெண்டுமே கர்வ் சைக்கிளுக்கு போகும். ஸோ வந்து இந்த கர்வ் சைக்கிள் வந்து டபுளாக 2 டைம் ஆகுற மாதிரி தான் நமக்கு கணக்கு. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த 15 ஏடிபியை வந்து டபுள் ஆக்கி 30 ஏடிபி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, இப்போ கர்வ் சைக்கிள் வந்து ஒரு ஆம்ஃபிபாலிக் சைக்கிள். ஆம்ஃபிபாலிக் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா அது வந்து சிந்தசிஸும் பண்ணும், அதே இது அது வந்து இன்டேக்கும் பண்ணும். அதாவது அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். கேட்டபாலிசம்னா சம்திங் அதை இன்டேக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது, அதே இந்த அனபாலிசம்னா அது உருவாக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஆம்ஃபிபாலிக் சைக்கிள்னு சொல்கிறோன்னா இப்போ ஃபேட்டி ஆசிடும் கொலஸ்ட்ராலும் வந்து சிட்ரேட் ஃபார்ம் ஆகும்போது ஃபேட்டி ஆசிடும் கொலஸ்ட்ராலும் வந்து சைக்கிளை விட்டு வெளியே போகுது. அதாவது இந்த சைக்கிள் வந்து வெளியேற்றுது. அண்ட் தென் சக்சினைல் கோஎன்சைம் நமக்கு ஃபார்ம் ஆகும்போது மெத்தியோனைன் வேலின் வந்து சைக்கிள் வந்து உள்ளே எடுத்துக்குது. ஸோ வந்து இப்போ பாருங்கள் உள்ளேயும் எடுத்துக்குது வெளியேயும் கொடுக்குது. ஸோ இது வந்து ஆம்ஃபிபாலிக் சைக்கிள்னு சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த சைக்கிளுக்குள்ளே நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ். நம்ம சாப்பிட்ற ரைஸாக இருக்கட்டும், எனிதிங் விச் இஸ் கார்போஹைட்ரேட், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கீழே வரும். இதெல்லாம் குளுக்கோஸ் ஆக்சுவலி. ஓகே, இது வந்து எப்படி சைக்கிளில் என்ட்ராகி நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பைருவிக் ஆசிடாக என்ட்ராகும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளைக்கோலைசிஸில். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற பருப்பு, நெக்ஸ்ட் வாட் எவர் மேபி மீட், எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து எப்படி என்ட்ராகும்னா பைருவிக் ஆசிடாக என்ட்ராகும், அசிடைல் கோஎன்சைம் என்ட்ராகும், ஆல்ஃபா கீட்டோ குளுட்ரிக் ஆசிடாக என்ட்ராகும். ஸோ இந்த மூணாகவும் இந்த சைக்கிளில் என்ட்ராகி நமக்கு வந்து எனர்ஜியை கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் வந்து அசிடைல் கோஎன்சைமா ஏஆ மட்டும்தான் என்ட்ராகும் த்ரூ பீட்டோ ஆக்சிடேஷன். ஸோ பீட்டோ ஆக்சிடேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு அவ்வளோவா தேவையில்லை, நமக்கு வந்து அவங்க நமக்கு என்சைட்டில் மென்ஷன் பண்ணலை. ஸோ எதுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபேட்ஸ் வந்து அசிடைல் கோஎன்சைமா பீட்டோ ஆக்சிடேஷன்ற ப்ராசஸ் மூலமாக தான் அசிடைல் கோஎன்சைம் ஆகி அசிடைல் கோஎன்சைம்னா கர்வ் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிபிபி. இந்த என்சைம் பற்றி சொல்லணும்னா இது வந்து தைமின் பைரோஃபாஸ்பேட்டேஸ் என்சைம். இது வந்து லிங்க் ரியாக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இதை வந்து ஆக்சுவலி கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில், அதனால தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். டிபிபி என்சைம் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் எம்ஜி பிளஸ் மெட்டலயான். நீங்கள் வந்து என்சைம்ஸ் சாப்டரில் படிப்பீங்க, ஏதாவது ஒரு என்சைம் வந்து மெட்டலயான் கூட இருந்தால் தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டிபிபி என்சைம் வந்து மெக்னீஷியம் கூட இருக்கும், இது வந்து லிங்க் ரியாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல.
when pyruvate vandu acetyl coenzyme A va maarumbodhu inge vandu TPP adoda role play pannum. So in the video na ungalku pidichirundhuchuna nam channel ku subscribe pannunga.